எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் வெளியிடப்பட்ட நாவல் தான் பொன்னியின் செல்வன். இந்த நாவல் 1954 பப்ளிஷ் செய்யப்படுது. இந்த நாவல் வெளியான நாள் முதல் இன்று வரைக்கும் 1,00,000+ மேற்பட்டவர்கள் மத்தியில் அந்த நாவல் பிரபலம் அடைஞ்சிருக்கு. மணிரத்னம் அவர்கள் பொன்னியின் செல்வன் கதையை பிலிமா மேக் பண்ணணும்னு முயற்சி செய்திருக்கிறாரு. பல மாதங்கள் கடினப்பட்டு பொன்னியின் செல்வன் கதையை இப்போதைய காலத்திற்கு தகுந்த விதத்துல திரைக்கதை மற்றும் வசனம் எழுதி லைகா ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ராஸ் டாக்கிஸ் தயாரிப்புல ஒப்பந்தம் செய்யப்பட்டு சியான் விக்ரம், கார்த்தி, பார்த்திபன், சரத்குமார், ஜெயம் ரவி, விக்ரம் பிரபு, பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை வச்சு மிகவும் பிரம்மாண்டமான விதத்தில் இந்த ஆண்டு செப்டம்பர் 30, 2022 வெளியாக உள்ளது. இவங்க இப்போ வரப்போகிற பொன்னியின் செல்வன் திரைப்படமும் பாகுபலியும் மிஞ்ச போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இணையத்தில் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஆதித்ய கரிகாலன், சுந்தரச்சோழன், வந்தியத்தேவன், பார்த்திபேந்தி பல்லவன், அருள்மொழிவர்மன், குந்தவை, நந்தினி இப்படி முக்கிய கதாபாத்திரங்கள் கதையில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த படத்தை பத்தின, அந்த கதை இப்போ எப்படி படமா வரப்போகுது அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன். நீங்க இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த கதை இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோ தொடர முடியுதுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.